Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து எந்த டாப்பிக்லேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் 8086லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ த 8086 ஆஸ் ஏ நாலு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாலில் வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16-bit டேட்டா பஸ் அண்ட் 20-bit அட்ரஸ் பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டிவிஷனில் 8-bit டேட்டா பஸ் அண்ட் 20-bit அட்ரஸ் பஸ்ன்னு இருக்குது. தேர்ட் டிவிஷனில் 16-bit டேட்டா பஸ் அண்ட் 16-bit அட்ரஸ் பஸ். ஃபோர்த் டிவிஷனில் 8-bit டேட்டா பஸ் அண்ட் 16-bit அட்ரஸ் பஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 8085 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து 8-bit டேட்டா இருக்கும், 16-bit அட்ரஸ் இருக்கும். இதுவே 8086 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 16-bit டேட்டா இருக்கும், அடுத்து எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். தி 16-bit ரெஜிஸ்டர் ஆஃப் 8086 கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ 8086ங்கிறதே நமக்கு என்னது, 16-bit ப்ராசஸர் தான். ஓகேவா? ஸோ அந்த 16-bit ப்ராசஸரில் நமக்கு வந்து எத்தனை ஃப்ளாக் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா 16-bit அப்படின்னு சொன்னால் 0 to 15. அப்போ இந்த 0 to 15 நம்ம வந்து என்ன பண்ணலை, அத்தனை ஃப்ளாகும் நம்ம யூஸ் பண்ணிக்கலை. ஓகேவா? அப்போது எத்தனை ஃப்ளாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து 9 ஃப்ளாக் தான் யூஸ் பண்ணுறோம். ரிமைனிங் எல்லாமே நம்ம வந்து அன்யூஸ்டு தான். சரியா? ஓகே, அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 9 ஃப்ளாக்ஸு, சி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ரிமைனிங் எல்லாமே தப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரியா? அடுத்து பாருங்கள். த இன்ஸ்ட்ரக்ஷன் க்யூ ஆஃப் 8086 கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் 6 டேட்டா, செகண்ட் டிவிஷன் 8 டேட்டா, தேர்ட் டிவிஷன் 10 டேட்டா, ஃபோர்த் டிவிஷன் 4 டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8086 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் க்யூங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். சரியா? ஸோ 8085 நமக்கு அது இருக்காது. இப்போ 8086 தான் நமக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் க்யூ இருக்கும். அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் க்யூவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 டேட்டா இருக்குமா, 10 டேட்டா இருக்குமா, 4 டேட்டா இருக்குமா, 6 டேட்டா இருக்குமான்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு டோட்டலாக 6 டேட்டாஸ் இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் க்யூன்னு கொடுத்துட்டு 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை டேட்டா இருக்கும் அப்படின்னா 6 டேட்டா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்கள். த ஃபிசிக்கல் மெமரி ஆஃப் 8086 இஸ். ஸோ ஃபிசிக்கல் மெமரி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்கல் மெமரி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா 2 power 20. இங்கே 20ங்கிறது என்ன, அட்ரஸ் லைன்ஸ். அப்போ 2 power 20 நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1 MB வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், 1 MB. ஸோ 1 MBங்கிறது 2 power 20. ஓகே, சரி. அடுத்து வந்து பாருங்கள், தி செக்மெண்ட் மெமரி கெப்பாசிட்டி ஆஃப் 8086. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4 MB, 2 MB, 3 MB, 64 KB கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8086 எடுத்துக்கிட்டிங்கனாவே நமக்கு வந்து டோட்டலாக எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா 4 செக்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டோட கெப்பாசிட்டியும் 64 KB, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 64 KB. ஓகே, நெக்ஸ்ட். 8086 ஆஸ் தி ஃபாலோயிங் யூனிட்ஸ். என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து இயு அண்ட் பிஐயு. இயுங்கிறது உங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொல்லிட்டு, எக்ஸிக்யூஷன் யூனிட். பிஐயுங்கிறது பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியில் என்ன கொடுத்துருக்காங்க, பிஐயு ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இயு ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து நன்னுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8086 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே அது வந்து பைப்லைன்ட் ஆர்கிடெக்சர். ஸோ பைப்லைன்ட் ஆர்கிடெக்சர்னு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இதில் ரெண்டு யூனிட் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் க்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று எக்ஸிக்யூஷன் யூனிட் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபெச்சிங்கும் நடக்கும், எக்ஸிக்யூஷனும் நடக்கும் நமக்கு.
ஓகேவா? ஸோ அதனால் இந்த 88-6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு யூனிட்டும் இருக்கும், ஒன்று எக்ஸிக்யூஷன் இருக்கும், இன்னொன்று பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ் ஆஃப் 88-6 இஸ். ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ எத்தனை பிட் வந்து நமக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும் அப்படின்னா 20-bit அட்ரஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ். ஸோ இதில் ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்இஜி, சிஎம்பி, என்ஓடி, சிஎம்சி. ஸோ சிஎம்சிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா காம்ப்ளிமெண்ட் கேரி. ஸோ கேரியை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட், நாட்டுங்கிறது இன்வர்ஷன். ஸோ இந்த இன்வர்ஷனை நம்ம என்ன சொல்லலாம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா 0 வந்து 1 ஆகும், 1 வந்து 0 ஆகும். ஓகேவா, அந்த நாட் ஆப்ரேஷனை நம்ம என்ன சொல்லலாம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து சிஎம்பி, சிஎம்பிங்கிறது நமக்கு வந்து கம்பேர். அப்போ இதை கம்பேர் பண்ணுது, இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்குது, இது கேரிக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்குது. அப்போ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா என்இஜி. ஸோ என்இஜிங்கிறது தான் என்ன அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, சரி. அடுத்து வந்து பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் அன் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து நமக்கு டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க, ஆர்ஓஆர், டிஐவிஏபி, எஸ்டிஐ, வெயிட். ஆர்ஓஆருங்கிறது ரொட்டேட் ரைட் வித்தவுட் கேரி. ஸோ ரொட்டேட் ரைட் வித்தவுட் கேரி தான் ஆர்ஓஆர். அடுத்து வந்து டிஐவிஏபி, டிவைட் ஏபி. அடுத்து எஸ்டிஐ, எஸ்டிஐங்கிறது செட் இன்டரப்ட் ஃப்ளாக். அடுத்து டபுள் லாஸ்ட்டாக என்ன இருக்க பாருங்கள், வெயிட். ஸோ வெயிட்டுங்கிறது வெயிட் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ இதில் வந்து எது அரித்மெட்டிக்கு ரிலவென்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஐவிஏபி. ஸோ இதுதான் நமக்கு வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஃப்ளாக் இஸ் யூஸ்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டைரக்ஷன் ஃப்ளாகை வந்து நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரான்ச் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பிரான்ச் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஒரு இடத்துக்கு போ அப்படின்னுவோம், சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், சரியா? அது வந்து பிரான்ச் கண்ட்ரோல். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து மூவ் பண்ண சொல்கிறது தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். அதே மாதிரி லாஜிக்கல் அப்படின்னா அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், நாட், எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவோம், சரிங்களா? அப்போது அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்குது, புஷ் இருக்குது, பாப் இருக்குது. அப்போ புஷ் பாப் நம்ம என்ன சொல்லலாம், டைரக்ஷனை சொல்லலாம். ஓகேவா, அப்போது இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நம்ம வந்து எங்கே மட்டும் நம்ம வந்து இந்த டைரக்ஷன் ஃப்ளாகை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும் நம்ம வந்து இந்த டைரக்ஷன் ஃப்ளாகை யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஹாவ் எ கிரேட் டே.